e cavalia, e cavalia. La, 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 va, va, va. Avea po, 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 nu poți zicea. Apoi am condus la regalice, avem peste arămi cum bogă, mulți sipte. Pădicița mea vă să aibă macla mânge. Pădicița mea ian ceapă nu. Avem dam pădicița la pasica mergem nu la. Riga mergem nu la. Avori M.A. M.Phil, avori doctor. Doctor care le ceapă la mecanic pe vara. Avem. E n-a zambi, சந்திரமண்டலத்துக்கு சந்திராய அனுப்புற விஞ்ஞானி இருக்கான்ல அவனுக்கு சோறு எங்க அப்ப விவசாயம் தான் அனுப்பணும் ராஜா. அதனால உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? கூட்டுறவு வங்கி கடனை நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்வோம். நீங்கள் வைத்த நகை அடமானம் வைத்த நகைகளை திருப்பி தருவோம். நீங்கள் நகை வைத்திருந்தால் உடனே அடமானம் வைங்கள், நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம். பேசினாரா இல்லையா? இதை நம்பி அடமானம் வச்சவன் தெரியல தெரியா எங்க ஏன் திருப்பி தரல? ஏன் திருப்பி தரல? திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம். அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை, கை கொள்ளுற அளவு கொள்கை. அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு ஒதுக்கு பாதுகாக்க பதவியிலே இரு. இதுதான் கதை. வேற என்ன கொள்கை இருக்கு? ஏன்னா கொள்கையை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவ்வளவு பேரை கூட்டியிருக்கேன். நீ மாநாட்டில் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு டாஸ்மார்க்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா ஏ காவாலியா வா வா வான் அவன் போ 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 அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது மூணு சீட்டு கதை மது மாது சூது இது மூணைய ஒழிக்கிறோம் தான் இங்க வந்தாங்க. டேய் மது கடை எப்படி ஒழிப்பாச்சுமான் எப்படின்னு பாரு. கொடு கொடுத்து பாரு, ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து பாரு, கொடுத்து பாரு என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவாச்சுமான் அவனுக்கு? ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு. உலகம் போற ரஷ்யானா ஓட்கா இருக்கு, அங்க சியாமன் இருக்கு, அங்க என்ன சொல்றது, இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று இருக்கு, ஒயின் இருக்கு. இப்படி ஒன்று ஒயினை திராட்சையில தயாரிக்கிறான், உருளைக்கிழங்குல தயாரிக்கிறான், அரிசியில தயாரிக்கிறான், கோதுமையில தயாரிக்கிறான். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தேசிய மதுபானம்னு வச்சிருக்கான். நான் தமிழ் தேசியம், எனக்கு ஒரு மதுபானம் இருக்கு. என்ன மது? என்ன மது? கல்லுங்கிற வார்த்தையை தூர தள்ளு, பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு. எதுக்கு கல்லு கல்லுன்னு சொல்லிச்சுக்க? கல் உண்ணாமே நம்ம பாட்டம் பாடிட்டான். விடுறா, கல்லு கிடையாது, பணம்பால் தென்னேம்பால்றா, மூலிகை சாவா. டேய் ஒன்ட்ட ஒண்ணு கேக்குறா, அண்ணன் உரிமையோட இவ்வளவுண்டு அருகம் போடுறா. இத சார குடிச்சா ஹெல்த்ரா, உடம்புக்கு நல்லதுங்கிறான். ஏ கோதுமை புல்லு இதை குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்கிறான். பனைமரம் தென்னை மரம் எவ்வளவு பெரிய புல்லுடா, அது பால குடிச்சா அப்படி ஃபுல்லா இருக்கும். இங்க பாரு தம்பி, உலகத்துல எந்த மதுவை குடிச்சாலும் நீ போதும்னு சொல்ல மாட்டா ராஜா. மட்டை ஆகி மல்லாறு வரை குடிப்பேன். ஆனா என்னோட மது இருக்குல்ல, பணம்பால் தென்னம்பால் இருக்குல்ல, 2 லிட்டருக்கு மேல தான் போதும்ங்கிற. ஏன்னு கேளு, அது மது அல்ல, உணவின் ஒரு பகுதி. நீ இங்க பாரு, பணம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு குடு, தங்கம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு, வைரம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு, சாப்பாடு போடு போதும் தெரியுமா? போதும் அப்பத்தான் என்ன போதும்ன்று சொல்றது சோறு ஒன்றுதான், அதுக்கப்புறம் கல் ஒன்றுதான். நீ மதுவை குடி, இந்த பணம்பா தென்னம்பால குடி, நீ எவ்வளவு பெரிய கொம்பு குடியார மிடா குடியா இருந்தாலும் 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. நீ 200 ரூபா சம்பாரிச்சான்னு வச்சுக்க, 2 சொம்பு 10 10 20 ரூபா சைடிஸ் சுண்டலும் வடையில ஊறுக, அது ஒரு 10 ரூபா முடிஞ்சு போச்சு. 50 ரூபாய்க்கு நான் முடிச்சுட்டா மீதி 150 வீட்டுக்கு கொண்டு போவேன். ஆனா இப்ப பத்தலை, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, கட்டிங் கொடுத்து அங்கே படுங்க, அப்புறம் வீட்டுக்கு போங்க. காசு இல்லை, பொண்டாடி தாலி எத்துறது, குடிக்க காசு இல்லை, குத்திடுறது. ஏ அதனால நாம வர்றோம், கல் கடையை திறக்கிறோம், பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இதை மூடுறோம், இதை மூடுறோம். காசு விடுறா, வேற வழி இருக்குடா. பால் 9 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு. உனக்கு ஆந்திராவில் இருந்த அண்ணன் தான், நானே மாடு வளர்ப்பேன்.
முதலமைச்சர் எங்க இருக்காரு? மாட்டு பணியில் நிக்கிறாருங்க கோயில்பட்டியில. அங்க வாடா, நான் எத்திய சொரிஞ்சுக்கிட்டு வாழ்ல இருக்க உண்ணிய புடிங்கிட்டு வந்து பாடுறா. மாடு என் செல்வமடா, மாடாடா கேடில் விழி கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறையில் வாடிச்சா என்னுடைய வேதம். மனிதனுக்கு கல்விதான் செல்வம், ஆனாலும் மாடும் நம் செல்வம்ன்றாரு எங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகன். நீ ஏதோ மாடு நினைச்சிருக்க, என் உடன் பிறந்தவன்டா. உசலம்பட்டியில வந்து பாடுறா, ரேஷன் கார்டில் அவன் பேர் இருக்கும் கருப்பு. யாரு காலைடா? குடும்ப ஒளிப்பட இருக்குல்ல, குடும்ப படம் இருக்குல்ல, அதுல நடுவாள நின்னுக்குறான்டா காலை. எங்க கூட பிறந்தவன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, 5000 ஆண்டுகள் எங்க கூட இருக்கான். நீ சேட்டை பண்ணிட்டு இருக்க, மாடு வளர்க்கறது கேவலம், ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம், வேளாண்மை செய்யறது கேவலம்னா என்னை எல்லாம் கேட்கிறேன். என்னங்க படிச்சவன் விவசாயம் பார்க்கலாமாங்க, படிச்சவன் ஏன் சாப்பிடணும்? அவர் தான் படிச்சுட்டார்ல, பசிக்காம இருக்கணும்ல, படிக்காம இருக்கணும்ல. அவர் எம்ஏ எம்ஃபில், அவர் டாக்டர். டாக்டர் காலையில சாப்பிடாம கிளினிக் போவார? அப்புறம் என்ன தம்பி, என்ன தம்பி, தம்பி சந்திரமண்டலத்துக்கு சந்திராய அனுப்புற விஞ்ஞானி இருக்கான்ல, அவனுக்கு சோறு எங்க அப்பா விவசாயம் தான் அனுப்பணும் ராஜா. அத நல்லா கவனிச்சிருக்க. நீ நிலத்துக்கு முன்னாடி நான் யார் தெரியுமில்ல? சந்திரமண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புற சயின்டிஸ்ட். ஏ போய் அங்கிட்டு தம்பி, அண்ணனை தவிர யாரும் உனக்கு அக்கறையா சொல்லிக் கொடுக்க மாட்டான் தம்பி. நானே இப்ப உன்ற ஓட்டுக்காட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன், வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக்கு, வீட்டுக்கு 5000 செல்போனு, வேறாண்டா வேணும் எல்லாம் சொல்லி நம்பாடு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவரு காதல பஞ்ச வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. என்ன கேட்ட? உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? கூட்டுறவு வங்கி கடனை நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்வோம், நீங்கள் வைத்த நகை அடமானம் வைத்த நகைகளை திருப்பி தருவோம், நீங்கள் நகை வைத்திருந்தால் உடனே அடமானம் வைங்கள், நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம். பேசினாரா இல்லையா? இதை நம்பி அடமானம் வச்சவன் தெருவில் தெரியான். எங்க ஏன் திருப்பி தரல, ஏன் திருப்பி தரல? இவங்க நம்ம கேட்கறதையும் செய்ய மாட்டாங்க, கேட்காதா செய்வீங்க. பெட்ரோல் செலவு அதெல்லாம் விட, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு நிறைய வேலை இருக்கு.